ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ் சேனல். உலகில் எது புண்ணிய செயல், எது பாவ செயல்? எந்த செயலினை செய்யும் பொழுது மற்றவர்கள் மனம் வாழ்த்துகிறதோ அது புண்ணிய செயல். எந்த செயலின் மூலம் மற்றவர்களின் மனம் புண்படுகிறதோ அது பாவச் செயல். ஒரு சில நேரத்தில் ஒரே செயலின் மூலம் இந்த இரண்டுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது, ஒரு செயலினை செய்யும் பொழுது அதன் மூலம் ஆதாயம் பெறுபவர் வாழ்த்துவர், அதே செயலின் மூலம் இழப்பினை சந்திப்பவர் மனவருத்தம் அடைவர். அதுபோன்ற சூழலில் எது தர்மம் என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். மகாபாரதத்தில் வரும் கர்ணனின் கதாபாத்திரம் அந்த நீதியை நமக்கு எடுத்து சொல்கின்றது. எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும், பலருடைய வாழ்த்துக்களை பெற்றிருந்த போதும், அதர்மத்திற்கு துணை நின்றால் அவர் செய்த புண்ணியங்கள் அங்கே பயனற்று போகிறது. தர்ம நெறிகளை உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்களை செய்தால் மட்டும்தான் புண்ணிய செயலாக கணக்கில் கொள்ளப்படுகின்றது. புண்ணியம் செய்வதால் புண்ணியம் தான் கிடைக்குமே தவிர நம் பாவங்கள் தொலையாது. இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்த பிறவியிலாவது நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனைகள் உண்டு. நாம் செய்வது நமக்கு கட்டாயமாக திரும்ப கிடைக்கும். அது பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, அதுதான் கர்மவினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.